அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சமாதானத்தின் ராகினியே. முதல் உலகப் போர் நடந்தபோது போர் ஓய்ந்து நாடுகளுக்குள் நல் இணக்கமும் சமாதானமும் ஏற்பட மாதாவின் உதவியை பெற 16 ஆசீர்வாதப்பர் இந்த மன்றாட்டை மாதாவின் மன்றாட்டு மாலையில் சேர்க்க உத்தரவிட்டார். பன்னாட்டு அரசியல் தலைவர்கள் சமாதானத்தை பற்றி பேசி அதனை மக்களுக்கு கொடுக்க முயல்வதாக கூறினர். ஆனால் சமாதானம் ஏற்படவில்லை. 4 ஆண்டுகள் கடும் போர் நடந்து பலத்த சேதம் ஏற்பட்டது. காரணம், நாட்டு தலைவர்கள் சுயநலத்தை பேணி அமைதியை தரக்கூடிய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க தவறினர். இறை உறவிலும் மனித உறவிலும் ஒழுங்கும் நேர்மையும் கடைபிடிக்கப்பட்டால் அமைதி தானாகவே வரும். கடவுள் தம் கட்டளைகளின் வழியாக காட்டிய பாதையை அலட்சியம் செய்து தம் விருப்பம் போல் நடக்க நாம் முனைந்ததால் சமாதானம் சமாதிக்குள் சென்றுவிடும். மனிதனின் நேர்மையற்ற வாழ்வின் விளைவே பிளவும் பிணக்கும் போரும். நல்ல மனதின் பரிசு சமாதானம். கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து செய்ய வேண்டியவற்றை முழு மூச்சுடன் செய்யும்போது மன நிம்மதி ஏற்படுகின்றது. இந்த 2 காரியங்களிலும் மாதா நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சமாதானத்தின் அரசர் இயேசு, அவரின் அன்னை சமாதானத்தின் அரசி. 2வது கொடிய நிகழ்ச்சி இவ்வுலகிலேயே நடந்தது. நம் ஆதி பெற்றோரை கடவுள் படைத்து எல்லா நலன்களாலும் அவர்களை நிரப்பி இன்பவனத்தில் அவர்களை தங்க வைத்தார். கடவுளை நம்பாமல் பசாசை நம்பி கடவுளால் விளக்கப்பட்ட கனியை தின்று கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை கட்டி கொண்டனர். அதனால் அருள் வாழ்வையும் மற்றும் பல மேலான கொடைகளையும் இழந்து இன்பவனத்தை விட்டு துரத்தப்பட்டனர். உலகின் பாவ இச்சைகள் அவர்களை ஆட்டி படைத்தன. ஆதி பெற்றோர் தங்களை படைத்த கடவுளை எதிர்த்ததன் விளைவாக அவர்களின் உடலில் உண்டான பாவ நாட்டங்கள் அவர்களை எதிர்த்தன. அவர்கள் அடைந்த இழப்பும் இழிவும் அவர்களுடைய மக்கள் அனைவரையும் பாதிக்கின்றன. பாவ நாட்டம் கடவுளின் சித்தத்தை எதிர்த்து செயல்பட தூண்டும் ஒரு தீய சக்தி. உலகு சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு இவையெல்லாம் நம்மை பாவத்துக்கு இழுக்கின்றன. இந்த தீய இச்சை தன்னுள் கொண்டுள்ள நஞ்சை 7 வாய்க்கால்களின் வழியாக பாய்ந்தோட செய்கின்றது. அவை வெவ்வேறு தோற்றமுடையவாயினும் கடவுளின் சித்தத்தை எதிர்ப்பதில் எல்லாம் ஒன்று கூடுகின்றன. அவற்றை தலையான பாவங்கள் என்று அழைக்கிறோம். அவை அகங்காரம், கோபம், மோகம், பேராசை, போசன பிரியம், காய்மகாரம், சோம்பல் என்பவை. அகங்காரம் தான் கடவுளுக்கு நிகர் என்ற அழகியின் எதிர்ப்பை நிரந்தரப்படுத்துகின்றது. கோபம் மன்னிக்க விடாது, பழிவாங்கும் கொடுமைக்கு கொண்டு போகிறது. மோகம் மனிதனை பகுத்தறிவில்லா விலங்குகளுக்கு கீழாக்கி விடுகிறது. லோபித்தனம் உலக பொருட்களின் மேல் அளவற்ற பற்று வைத்து அவற்றை கடவுளாக போற்ற செய்கிறது. போசன பிரியம் உணவு பானங்களுக்கு மனிதனை அடிமையாக்குகிறது. காய்மகாரம் அயலானின் உயர்வை நினைத்து வேதனை அடைய செய்கின்றது. சோம்பல் உழைப்பை வெறுத்து உடலை உப்ப வைக்கின்றது. இந்த 7 தீய சக்திகளின் வழியாக சமாதானத்தை அழிக்கும் செயல்களை மனிதன் செய்கின்றான். இத்தீய சக்திகள் ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ளன. இவற்றால் ஆளப்படும் கோடான கோடி மக்களை கொண்ட உலகில் நிகழும் தீமைகளுக்கு கணக்கில்லை. சமாதானத்துக்கு இடமே இல்லாதது போல் தோன்றுகிறது. மரியனின் உள்ளம் சலனமற்ற சமாதானத்தின் இருப்பிடம். பாவக்கரையும் பாவ நாட்டங்களும் அவரிடம் இருந்ததில்லை. அதனால் கடவுளின் சித்தத்தை சிறமேற்கொண்டு வியத்தகு புனித வாழ்க்கை வாழ்ந்தார். 7 தலையான பாவங்களுக்கு எதிரான தாழ்ச்சி, பொறுமை, கற்பு, உதாரம், மட்டஜனம், பிரஸ்நேகம், சுறுசுறுப்பு என்ற புண்ணியங்களில் சிறந்து விளங்கினார். நாமும்
மரியன்னியை பின்பற்றி பாவ நாட்டங்களுக்கு இடம் கொடாமல் நற்செயல்களை செய்வதில் ஆர்வம் கொண்டு வாழ்வோமானால் போர் நிகழாது, அமைதியும் சமாதானமும் நிலவும். ஆண்டவர் இயேசு பெரும் திரளான மக்களுடன் எருசலேம் நகருக்குள் புகுவதற்கு முன் இந்த நாளிலாவது சமாதானத்துக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்று சொல்லி எருசலேமுக்கு நிகழ இருந்ததை எண்ணி கண்ணீர் விட்டார். சமீப காலத்து திருத்தந்தையரும் ஆண்டவரை போல் உலக சமாதானத்துக்கு ஏதுவான அறிவுரைகளை கூறி அரும்பாடுபட்டாலும் உலகம் இரண்டாவது போரை சந்தித்து பெரும் சேதமடைந்தது. இனிமேலாவது சமாதானத்தின் அரசியான மரியன்னின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து மக்கள் சமாதானத்துக்கு ஆணவற்றை நாடுவார்களாக. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, சமாதானத்தின் ராக்கினியான அன்னை மரியாளை கொண்டாடி
இந்த மே மாத வணக்க திருப்பலியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தேவத்தாய் அவள் இதயத்தில் கொண்டிருந்த அதே சமாதானமும் அந்த நிம்மதியும் ஆண்டவர் மீது எல்லா பாரங்களையும் வைத்து விட்டதால் கிடைத்த அந்த சுதந்திரத்தோடு வாழ்ந்த அதே சுதந்திர சமாதானத்தை தேவத்தாய் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஊற்றியருள வேண்டும் என்று மன்றாடுவோம். சமாதானம் உள்ள வீடுனா என்ன தெரியுமா? சமாதானம் உள்ள வீடுனா எது? பிரச்சனை இல்லாத வீடா? சண்டை இல்லாத வீடா? கவலை இல்லாத வீடா? இல்லை, குடும்பம்ன்றா சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தொல்லைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருந்த போதிலும் மனசு நிம்மதியாக இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஒரு சில பேருக்கு காசு இருக்கும், பணம் இருக்கும், சுத்தி ஜனம் இருக்கும், சொத்து சுகம் ஏராளமாக இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். என்ன புண்ணியம், நைட்டு படுத்தா தூக்கம் வராது. ஒரு சில பேருக்கு அதை விட கொடுமை, தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. ஏன்? மனசில் என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. ஒரு சில பேர் கோயிலுக்கு வர முடிஞ்சும் கோயிலுக்கு வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சமாதானத்தோடு இருந்தால் தான் கோயிலில் வந்து ஜெபம் பண்ண முடியும். மனசில் சமாதானம் இல்லைன்னா ஜெபிக்கவே முடியாது. அதனால்தான் நம்முடைய அன்னையை சமாதானத்தின் ராக்கினி என்று சொல்கிறோம். பாருங்க, மயிலை மாத சுருவத்தை பாருங்க. எல்லா துன்பங்களையும் சுமந்த வியாகுலத்தாய் எவ்வளவு சமாதானமாக அமர்ந்து ஜெபிக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தேவத்தாய் இதயத்தில் கொண்டிருந்த அதே சமாதானத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இது முதலாவது. இரண்டாவது, இன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன், மாதர் சங்கம் இந்த விழாவை எடுத்து சிறப்பிக்கிறார்கள். ஆகவே மாதர் சங்கத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் இந்த பரிசுத்த பலி பூசையில் ஜெபிப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் இறைவன் தாமே ஆட்சி செய்ய வேண்டும். அன்னை மரியாளின் அரவணைப்பில், மாதர்களுள் மாணிக்கமான அன்னை மரியாளின் அரவணைப்பில் நம் மாதர் சங்கங்கள் செழிக்க வேண்டும், அவர் குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு தனது 16வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜெயலின் ஜூடுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். இறைவன் அவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இளமையின் நாட்களில் ஆண்டவர் அவரை சந்தித்து அவளை வழி நடத்தட்டும். கேன்சர் நோயினால் வாடுகிற டேவிட் அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் தாமே இன்றைக்கு அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட வேண்டும். நாளைக்கில்ல, இன்றைக்கே இப்பொழுதே ஆண்டவர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று இந்த பரிசுத்த பலி பூசையில் ஜெபிப்போம். ஜினிமோள் உடல் சுகத்துக்காக ஜெபிக்கிறார்கள். இறைவன் தாமே பரிபூர்ண ஆரோக்கியத்தை இப்பொழுது கட்டளையிட வேண்டும் என்று மன்றாடுவோம். மரித்த கத்ரீன் ஆர் பிரான்சிஸ், பார்பராம்மாள், எல் ராஜையா இவர்களுடைய ஆன்ம இழைப்பாட்டுக்காகவும் இந்த பரிசுத்த பலி பூசையை ஒப்பு கொடுத்து செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறையுண்மைகளில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு தடையாக இருக்கிற நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவிகளை மீட்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும், எங்களை தந்தையோடு புறவாக்கிடும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும், எங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை நல்கிடும் ஆண்டவரே இரக்கமாயிரும், எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலான நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தூயாவியாரின் ஒளியினால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களுக்கு அறிவை ஊட்டுகின்றீரே. அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால்
எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் சமாதானத்துடன் வாழவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடையில் பேசினார். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1-8 முடிய. அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அகிலா எனும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கிலாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள், யூதர் அனைவரும் ரோமை நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமேத்தேயும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்திருத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல, இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் சொல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியில் உள்ள பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. அவரை
புதியதோர் பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் அல்லேலூயா செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசுதம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்பொழுது அவருடைய சீடருள் சிறர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டார்கள் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயருறுவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நேற்று பாடின பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தூயாவி பாட்டு மனப்பாடம் ஆகிற வரைக்கும் விட மாட்டேன் சேர்ந்து பாடுவோமா ஸ்பிரித்து சாந்து வேவாரும் ஸ்பிரித்து சாந்து வேவாரும் அன்பானதேவனே அடியோருள்ளத்தில் இறங்கும் உமது ஞான
ஞானமில் லதாகில் தவறி போவோம் மாருமே ஏமதன் ஞானத்தை மீட்கவே எழுந்தருளும் ஜோதி வாரும் ஞான ஜோதியே வாரும் ஞான ஜோதியே ஸ்வீரித்து சாதுவே வாரும் ஸ்வீரித்து சாதுவே வாரும் அன்பானதி மனியே அடியோருள்ளத்தில் இறங்கும் அன்பானதி மனியே அடியோருள்ளத்தில் இறங்கும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வாரத்தில் வர நச்செய்திகளை எதை பற்றி தூயாவியை பற்றி தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் இன்னும் சிறிது காலம் நான் உங்களோடு இருப்பேன் கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன் திரும்பி உங்களோடு இருப்பேன் அப்படின்னா என்னென்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தன் சீடர்களோடு பயணிக்கிறார் அவங்க எம்மாவூசுக்கு போனாலும் கூடவே போகிறாரு அவங்க எருசலேமில் இருந்தாலும் கூடவே இருக்கிறாரு அவங்க கடலில் மீன் பிடிக்க போனாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை கைவிடவே இல்லை நல்லா கவனிச்சிங்கன்னா நச்செய்திக்கு முன்மொழி பாடுறாங்க இல்லையா அந்த வார்த்தை என்ன தெரியும் நான் உங்களை திக்கற்றவராய் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவர் அவங்களை திக்கற்றவராய் விடவே இல்லை ஆனால் அப்படியெல்லாம் சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்சம் நாட்கள் நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரும்பி வருவேன் எதை சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவருடைய விண்ணேற்றத்தை குறித்து பேசுகிறார் எதை பற்றி அவருடைய விண்ணேற்றத்தை பற்றி பேசுகிறார் ஆக்சுவலி நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்லேருந்து இன்னைக்கு 40வது நாள் அப்படின்னா என்ன என்ன நாள் இன்னைக்கு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த நாள் என்னைக்கு இன்னைக்கு 2வது வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடியெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தான் விண்ணப்ப பெருவிழாவை கொண்டாடுவாங்க ஆனால் இப்போ எல்லாரும் பங்கெடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் எல்லாராலையும் பங்கெடுக்க முடியுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய விண்ணப்ப பெருவிழாவை நாம் கொண்டாட போகிறோம் ஆனால் 40வது நாள் என்னைக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க 40 நாள் தவசு காலம் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்ன 40 நாள் இயேசு நம்மோடு இருந்த காலத்தை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் நான் சொல்றது புரியுதா ஆனா பாருங்க 40 நாள் தவ நாட்கள் 40 நாள் சந்தோஷ நாட்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடுச்சு ஆண்டவர் விடல போனஸ் ஒரு 10 நாள் நமக்கு தராரு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் போனஸ் ஒரு 10 நாள் தராரு எதுக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு இந்த விண்ணேற்ற நாளிலிருந்து பெந்தகோஸ்து பெருவிழா வரைக்கும் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் ஏன் ஆண்டவர் ஏற்கனவே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார் நான் விண்ணகத்துக்கு சென்றால்தான் உங்களுக்கு யார் அனுப்ப முடியும் தூய ஆவியாரை அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் எருசலேமில் தங்கி இருந்து ஜெபியுங்கள் இப்போ எதுக்கு இந்த வாசகம் நாளையிலேருந்து தூயாவியாரனுடைய நவநாள் ஆரம்பிக்கிறது உலகத்திலே முத முதல்ல ஜபிக்கப்பட்ட நவநாள் யாருடைய நவநாள் பரிசுத்த ஆவியானவருடைய நவநாள் தான் ஜபிச்சது யாரு அப்போஸ்தலர்கள் தேவமாதாவோடு சேர்ந்து அப்போஸ்தலர்கள் 9 நாட்கள் ஜபித்தார்கள் 40வது நாள் ஆண்டவர் விண்ணகம் ஏறினார் 9 நாட்கள் ஜபித்தார்கள் 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் அதான் 50வது நாள் பெந்தகோஸ்து பெருவிழா இன்னைக்கு ஒரு சில ப்ராட்டஸ்டன்ஸ்லாம் நம்மளை பார்த்து கேட்குறாங்க ஆ நவநாள் கொண்டாடுறீங்களே பைபிளில் இருக்குதா அட மடப்பையிலே பைபிளில் தான் இருக்குது என்ன இருக்குது திருத்தூதர்கள் தேவமாதாவோடு இணைந்து 9 நாட்கள் ஜபித்தார்கள்
எருசலேமில் தங்கி இருந்து ஜெபித்தார்கள். அதுதான் திருச்சபையின் முதல் நவநாள். அந்த நவநாளை தான் நாளையிலிருந்து நாம் கொண்டாட போகிறோம். அந்த நவநாளுக்கு தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, தயார்படுத்துறாரு, சொல்றாரு 9 நாட்கள் பாரத்தோடு செபி. பரிசுத்தாவியான வருகின்ற பொழுது நான் உனக்குள் வருகிறேன், அதற்காக நீ உன்னை தயார்படுத்திக் கொள். எருசலேமில் தங்கியிருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு அப்போஸ்தலருக்கு கட்டளை இடுகிறார். ஏன் தெரியுமா? எருசலேமில் தங்கியிருப்பது தேவ பிரசன்னத்தில் தங்கியிருப்பதற்கு சமம். அப்ப எம்மாவோசியர்கள் எருசலேமிலிருந்து வெளியே போனார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அவங்க வெளியே போனாங்கன்னு அர்த்தம். அவர்கள் உணவு உண்டு கொண்டிருந்த பொழுது யூதாஸ் வெளியேறினான். அப்பொழுது இருளாக இருந்தது. என்ன அர்த்தம்? யூதாஸ் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியேறினான் அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, ராபோசன அந்த கடைசி உணவு தானே, இரவு விருந்து தானே, திருப்பள்ளிக்கு முன்னடையாலும். அப்ப ஃபர்ஸ்ட் மாசிலேருந்து சீக்கிரமா ஏஞ்சி போனது யாரு? யாரு? யூதாஸ் இஸ்காரியோத்து. பூசையிலேருந்து அறகுறையாக உடனே ஏஞ்சி ஓடுறவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. யாரை வேணால் பின்பற்றலாம், யூதாஸ் இஸ்காரியோத்தை பின்பற்றக்கூடாது. முத முதல்ல அவர் தான் பூசையிலேருந்து அவரக்க வரக்க ஓடினார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் காத்திருப்போம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்போம். அடுத்து வருகிற நாளையிலிருந்து அடுத்து வருகிற 9 நாட்கள் தயவு செய்து ஜபத்துக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். சாப்பிட்றதுக்கு டைம் வச்சிருக்கிறோம். இத்தனை மணிக்கு நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு கண்டிப்பாக எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு டிவி சீரியல் பார்ப்பேன். ஜபத்துக்கு நேரம் இருக்குதானே? இல்லை, நான் தான் டெய்லி பூசிக்கு போகிறேனே, எதுக்கு? அதெல்லாம் பத்தாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வதற்கென்று தயவு செய்து 24 மணி நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். This is my prayer time. அந்த நேரம் கடவுளுக்கு மட்டும்தான் என்று கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். நற்கரணைநாதர்கள் பிரசன்னத்தில் உட்கார முடியும், வந்து பாருங்க. அப்படி இல்லையா, உங்கள் வீடுகளில் தான் இயேசு இருக்கிறாரே, அங்கேயே உட்கார்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்பொழுதுதான் பரிசுத்தாவியினுடைய அந்த வல்லமை நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருப்பேன், கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன், எதுக்கு? உட்கார்ந்து ஜெபி. அதுக்காக தான் அவங்கள விட்டுல, ஆனா நீ ஜெபிக்க கத்துக்கணும். நான் போனாதான் பரிசுத்தாவியின் வல்லமை உங்க மேல வரும். அதனால அமர்ந்திருந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வீட்டில் சரியான ஜபம் இல்லை. புனிதரான திருத்தந்தை ஜான்பால் 2 ஜான்பால் சொல்கிறார், எந்த குடும்பம் இணைந்து ஜபிக்கிறதோ அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். ஏன் சமாதானம் இல்லை? ஏன்னா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரல. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இடர்கள் வந்தாலும் இதயத்தில் சமாதானம் வேண்டுமா? ஆண்டவர் பாதத்தில் அமருங்கள். மீண்டும் ஒருவரை கண்களை மூடி தூயாவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். தூயாவியானவர் நம் குடும்பங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே ஜெபிக்கிற நேரத்தை நமக்கு எடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடும். 24 மணி நேரத்தில் எல்லா நேரமும் பிஸியாக தானே இருக்கிறோம். ஜபத்துக்கென்று நேரத்தை ஒதுக்க, இறை பிரசன்னத்துக்கென்று நேரத்தை ஒதுக்க ஆண்டவர் நமக்கு தைரியத்தையும் வல்லமையும் தந்துள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை
அரசே இறைவா, திருச்சபையை வழி நடத்தும் தலைவர்கள் சமாதானத்தின் கருவிகளாக திகழவும் திரு அவையில் ஒற்றுமையும் அமைதியும் நிலைத்திட வரமருள இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாக்கேட்டருளும். சமாதானத்தின் அரசே என் இறைவா, குடும்பங்களில் நாங்கள் சமாதானத்தின் கருவிகளாக திகழவும் உறவுகளை பேணி வளர்ப்பவர்களாகவும் குடும்பங்களில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து விட்டு கொடுத்து அமைதியை ஏற்படுத்துபவர்களாக வாழ வரமருள இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, மாதர் சங்க உறுப்பினர்களாகிய நாங்கள் அன்னை மரியாளின் நற்குணங்களை பின்பற்றி வாழ்ந்து எங்களுக்கு அருளப்பட்ட திறமைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண உதவிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவா கேட்டருளும். அன்பின் இறைவா, உலக நாடுகளுக்கிடையே அமைதி சமாதானம் நிலவவும் ரஷ்யா உக்ரைன் நாடுகள் போரினை கைவிட்டு சமாதானத்தை விரும்பும் மக்களாக செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். சமாதானத்தின் ராக்கினை நம் குடும்பங்களில் ஆட்சி செய்ய வேண்டும். நம் இதயங்களில் சமாதானத்தை ஊற்றி என்ன இன்னல்கள் வந்தாலும் நம் ஆண்டவரோடு இருக்கிறார், நம்மை திக்கற்றவராய் விட்டுவிட மாட்டார் என்ற தைரியத்தை ஆண்டவர் நம் இதயத்தில் பொழிந்தருள வேண்டிக் கொள்வோம். இந்த ஜபங்களை எல்லாம் கிறிஸ்து வழியாக தந்தையே உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமேன். என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவா. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. பொறுமைய உள்ளம் தருகின்றே, இறைவனை காண விழைகின்றே. நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, இறைவனை காண சரணடைத்தேன். இனி எல்லாமும் இறைவாகும், உன்னிடத்தில் சரணடைத்தேன். இனி எல்லாமும் இறைவாகும், அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா.
சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் நாங்கள் வேண்டுகிறோம். தூயாவியாரின் ஒளியினால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலுமே பிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்துக்கும் மேலாக ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீ சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினா, ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றுமான தூதரணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு முது புகழை பாடி குரல் எழுப்பி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவ 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாற்றி அணிந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மனித்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணநாதரனுடைய திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினை மீர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமாப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணின் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் நடத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவாவின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கலாயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெலும் எதிர நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முதல் திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் காவலரும் தந்தையுமான புனித தோமா, இவ்வுலகில் வகுந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்து துமரமருளுமை வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேற்பரின் கட்டிலால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாகியிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுள்ளத்தை கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சொன்னது இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். இறைவா என்னுள்ள மகள் நேர கணித்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என்னுள்ள மகள் நேர கணித்திட இன்றே எழுந்து என்னில் வா. நாட்காலமும் காத்திருந்து பூவா பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தே. இறைவா என்னில் மகிழ்ந்தே என்று வா.
எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் தங்கி இருப்பதாக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். அதனைத் தொடர்ந்து மரியன்னையினுடைய நவநாள் ஜபத்தை ஜபித்து நாம் அனைவரும் இறை ஆசிரியருடன் இல்லம் செல்வோம். நித்திய ஸ்தோதிக்குரிய பக்தியாயா.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கரணை நாதரை உற்று நோக்கி பார்ப்போம். நமக்காக இறங்கி வந்த இந்த வான்லோக அதிசயத்தை உற்று நோக்கி பார்ப்போம். வான் தூதர்களின் அந்த மண்டலத்தில் ஆராதனைக்கு உரியவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வெறுங்கையராய் வரவில்லை. ஆண்டவருடைய வருகை நமக்கு எத்தகைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது! விவிலியத்தில் திருவழிபாடு என்ற புத்தகம் உண்டு. விவிலியத்தின் கடைசி புத்தகம் திருவழிபாடு புத்தகம், யோவான் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் வான் மண்டலங்களில் நடக்கிற ஒரு மாபெரும் போரை பற்றி நாம் பார்க்கிறோம். அழகைக்கும் அந்த ஒளிமயமான பெண்ணுக்கும் நடந்த ஒரு போர். அந்த போரினுடைய முடிவு என்ன தெரியுமா? பிசாசுக்கும் தேவ மாதாவுக்கும் நடந்த போர். அந்த போரினுடைய முடிவு என்ன தெரியுமா? வீட்டுக்கு போய் பாருங்க, திருவழிபாடு புத்தகம் 12வது அதிகாரம் வீட்டுக்கு போய் வாசிங்க. நான் அந்த முடிவை மட்டும் வாசிக்கிறேன், கதை என்னன்றது வீட்டுக்கு போய் வாசிங்க. முடிவு இப்படி சொல்கிறது, பின்பு விண்ணகத்திலிருந்து ஒலித்த பெரிதொரு குரலை கேட்டேன். அந்த குரல் சொன்னது, இதோ மீட்பு, இதோ வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஹலலுயா, ஹலலுயா. நான் சொல்றேன் இந்த வார்த்தைகளை திருப்பி சொல்வீங்களா? விபிலியத்தின் வார்த்தைகளை, இதோ மீட்பு, இதோ வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் வல்லமை, அவருடைய மெசியாவின் அதிகாரம், இவை அனைத்தும் வந்துவிட்டன, வந்துவிட்டன. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கரணையில் எழுந்தருளி வரும் பொழுது விவிலியம் சொல்கிறது, நமக்கு மீட்பு கிடைக்கிறது. மீட்புனா என்ன? நம்மளுடைய சோதனைகள்ல இருந்து, நம்மளுடைய வேதனைகள்ல இருந்து எந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலையை பெறுகிறோம். மீட்பு என்றால் விடுதலை. அதுவும் சும்மா இல்லை, மீட்பு என்று சொன்னால் ஆண்டவர் விலை கொடுத்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். தயவுசெய்து வாசிங்க திருவெளிபாடு 12வது அதிகாரம் 10வது வசனம், 12:10 ஞாபகம், கடைசி புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். மீட்பு வந்திருக்கிறது. ஆண்டவர் தன் சொந்த ரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். இந்த மீட்போட என்ன வந்திருக்குது? வல்லமை வந்திருக்கிறது. இனி பாவத்தில் விழாமல் இருக்க தேவையான வல்லமை வந்திருக்கிறது. இனி பயத்தோடு வாழாமல் இருக்க தேவையான வல்லமை வந்திருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த வல்லமையை கொண்டிருந்தார். அந்த வல்லமை இன்றைக்கு இயேசுவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. நோயுற்று இருக்கிறீர்களா? பலவீனமாய் இருக்கிறீர்களா? சமாதானமற்று இருக்கிறீர்களா? ஆண்டவரின் வல்லமை உங்களுக்காக வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளியும் சொல்கிறது, உங்களுக்காக மீட்பு வந்திருக்கிறது, வல்லமை வந்திருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, மெசியாவின் அதிகாரம் வந்திருக்கிறது. மெசியா என்றால் என்ன? மெசியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர். மெசியா என்றால் அபிஷேகம் பெற்றவர். அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அதிகாரம் இன்றைக்கு உங்களிடம் வந்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை ஆழமாய் நம்புவோம், விசுவாசிப்போம். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற என்னால் ஆகாததும் ஒன்றுமே இல்லை. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார்.
நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அடிமைகளாக இருக்கிறோமோ, பாவ அடிமைகளாக இருக்கிறோமோ, சாபத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோமோ, வேதனைக்கு அடிமைகளாக இருக்கிறோமோ, நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு மெஸ்ஸியா அவருடைய அதிகாரத்தினாலே நம்மை நிரப்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், நற்கருணை நாதரே நான் உன்னை நம்புகிறேன், நற்கரணி நாதரை நான் உண்மை நம்புகிறேன். மௌனமாய் ஆண்டவரோட சொல்லுவீங்களா? உங்க பலவீனம் எதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, ஆனா இந்த நேரத்துல தான் நீங்க எனக்கு வல்லமையா வரீங்க, இந்த இடத்துல தான் நீங்க எனக்கு அதிகாரமா வரீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் அமைதியா ஆண்டவரோட பேசுவோமா? ரெண்டு நிமிஷம் ஆண்டவரோட பேசுவீங்களா? நற்கருணை நாயகனே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா, நன்மையெல்லாம் நிறைந்தவர் நீ, ஆராதிக்கின்றேன் ஐயா, வல்லமை தாரும் ஐயா, திவ்ய இயேசுவே உம்மை பாடலாமா? நற்கருணை நாயகனே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா, வல்லமை தாரும் ஐயா, வல்லமை தாரும் ஐயா, திவ்ய இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன்,
நாம் இயேசுவை ஆராதிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். எங்கள் பலவீனத்தில் நீரே பலன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய நேரம், நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம். நாங்கள் விசுவாசத்தை வச்சாச்சு, விசுவாசத்தின் கைகளால் உண்மை தொட்டாச்சு. அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறீங்க? அற்புதத்தை செய்யுங்க. விடுதலையை தாருங்க. உங்க மீட்பை நாங்கள் ருசித்து ரசித்து மகிழ்ந்து உமக்கு சாட்சி சொல்ல ஆமாண்டவரே, உமக்கு சான்று பகர எங்களுக்கு சக்தியை கொடுங்க. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிறதுக்காக நன்றி. எங்களை திக்கற்றவராய் விடாததற்காக நன்றி. உமது பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நன்றி. எங்கள் ஆராதனை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஆமென். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய தேவதிரவிய அனுமானத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உம் மீட்பின் மேறுவலன்களை முடிவில்லாத துய்த்துணர்ந்து மகளை எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் தந்தையோடும் தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்து ரசபுரிகிற உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.
அனைவரும் அன்னை மரியாளினுடைய பீடத்தின் அருகில் கூடுவோம். அன்னையை வாழ்த்தி பாடுவோம். வாழ்க 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 சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த விழாவை சிறப்பித்தவர்கள் நம்முடைய மாதர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஆகியவை இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கரவொளி எழுப்பி அவர்களை நாம் பாராட்டலாமே. அன்னை மரியாளை சிறப்பு செய்வது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆகவே நாளை தினத்தில் அருங்குடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த மரியன்னையினுடைய வணக்க மாத சிறப்பு நிகழ்வுகளை சிறப்பிப்பார்கள். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் தேவதாயினுடைய சந்நிதியில் முழங்காலிட்டு அன்னையினுடைய நவநாளை இணைந்து ஜெபிப்போம். எங்கள் இதயம் வருத்தத்தால் நிறைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள மாதாவே, இது போன்ற சமயங்களில் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முக்கியமாக இப்பொழுது எங்களுக்கு தேவையான இந்த விசேஷ அருளை பெற்றுத்தாரும். எங்கள் துன்பத்தில் ஆறுதலையும் நோய்களை நீக்கி நற்சுகம் தாரும். போற்றி வணங்கியதை போன்ற விசுவாசத்தை எங்களுக்கு தந்தார்கள். ஆமென்.